அனைவருக்கும் காலை வணக்கம். டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கான டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் டயத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்ட்டுக்கான டைம். நான் டெஸ்ட்டுக்கான PDF 9:30 சென்ட் பண்ணுவேன். எவ்ரி சண்டே 9:30 சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் ஆல்ரெடி நான் எதுக்காக நோட் பண்ணேன் அப்படின்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டயத்தில் டெஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 9:30 ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகே? நீங்கள் முன்னாடியே என்ன ஒர்க் இருக்கோ, சமையல் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதை டெஸ்ட்டை எழுதும்போது கவனமாக நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. முடியாத பட்சத்துக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் நல்லபடியாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முக்கியமாக நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மூணு விதங்களில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் மூணு விதங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் கொஸ்டின் சென்ட் பண்ணுறதை நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல்லே பார்க்குறக்குரிய உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்க்க முடிஞ்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரஃப் பேப்பர் கூட ஒரு 2 ஷீட் ஆறு ஏதாவது ஒரு நோட்டு ப்ராப்பராக நீங்கள் வச்சுட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 1 to 25. ஸோ ஆன்சர் என்ன நோட் பண்ணுறீங்க, ஏவா பிஆ அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆர் டைரெக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணால், 25 எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருங்க. நான் ஆன்சர் கீ கொடுத்த பின்னாடி 25 எவ்வளோ மார்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. நான் குரூப்பில் நான் கேட்பேன், அப்போ அந்த ரேஞ்சில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் சீட்டில் ட்ரை பண்ணுறது. ஸோ ஓஎம்ஆர் சீட்டை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொஸ்டின் கூட உங்களுக்கு PDF இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மொபைல்லே பார்க்குறதாலும் கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராப்பராக 1 to 25 கொஸ்டினை நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம அட்டன் பண்ணுறோம், அப்போ அதில் எவ்வளோ மார்க் எவ்வளோ ஷார்ட் பண்ணுறோம் அந்த 25 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒவ்வொரு வீக்லேயும் நம்ம அந்த 25 கொஸ்டின்ஸ் வைக்கும்போது நீங்கள் அந்த 25 அடுத்தடுத்து அட்டன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடியும், கம்ப்ளீட்டாக எல்லாமே முடியும். அப்போ நீங்கள் TNPSC அந்த ரூல்ஸ் படி ஏஸ் கவுண்டிங் என்ன, BCDE இதெல்லாம் வந்துட்டு கவுண்ட் பண்ணி கீழே நோட் பண்ணிட்டு அடுத்து ஓவரால் டோட்டல் அதையும் நீங்கள் நோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகே? நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், சின்ன சின்ன சேஞ்சஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஓகேங்களா? அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் கொஸ்டினையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டையும் நீங்கள் வச்சு ப்ராப்பராக ஒரு எக்ஸாமுக்கான ஒரு மைண்ட் செட் மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம், ஓகேவா? இது அவங்கவுங்க கம்ஃபர்டபுள், ஓகே? இதில் நம்ம முக்கியமான விஷயம் நம்ம உண்மையாக ட்ரை பண்ணுறோமா அப்படிங்கிறதான் முக்கியம், ஓகே? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் ஆன்சர் கீ கொடுப்பேன் நான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் நல்லா டெஸ்ட்டை எழுதியிருப்பீங்க, அது ஆன்சர் கீ என்ன வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க. உண்மையிலே அது நல்ல விஷயம்தான். ஆனால் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம அட்டன் பண்ண வைக்கணும், நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ண வைக்கணும். அவங்களோட ஃப்ரீ டைம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அப்போது நம்ம யாரோட கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் கொடுக்காமல் நம்ம குயிக்காக ஆன்சர் கீ என்ன இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்குரிய அந்த மைண்டு இருக்காது. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் சார் டேட்டா ஆன்சர் கீ வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ அப்போ நம்ம டேட்டா அதவே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எதிர்பாராத விதமாக அந்த ஆன்சர் கீவே டச் பண்ணிட்டோ, ஆர் ஆன்சர் வீடியோவே வந்து அவங்க டச் பண்ணி அடுத்தடுத்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அது மூலயமா மைண்டு மாறிடும். அப்போது கண்டிப்பாக ஒரு 1 day டைம், அதாவது இன்றைக்கி ஒரு டே 9:30 ஒரு 8:00 வரைக்குமே நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஏன்னா பேசிக் மேக்ஸுங்கிறதுனால ஒரு 1/2 hour போதும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், அதுக்கு ஏற்றாப்பு நம்ம அதை பார்த்துக்கலாம், ஓகேவா? ரைட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் அட்டன் பண்ணுற டயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் 9:30 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 9:30 ஒரு 1/2 hour ஆகுது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், டைமை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதோட நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, ஓகே? அப்போ நம்ம ஒரு 25 questions அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1 hour ஆகுதா? இப்போ பேசிக் மேக்ஸுங்கிறது நீங்கள் 1/2 hour எடுத்துக்கிறதே ரொம்ப ரேர் தான், ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? தெரியாதவங்க நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கோம், நம்ம டவுட்னா ஏதாவது ஒரு புக்கை போய் பார்த்துக்கிறது, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்காது. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தப்போ ரைட்டோ அந்த இடத்துல முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஸோ எல்லாருமே நல்லா டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அதுக்குரிய நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.